Nandri, inge pare. Nandri, kenna che? Selvam, Selvam, enemo mayakama. Sir, pakkathile inge hospital irukku, odane kootittu ponga. Sari, inge pare. Elundri. பாத்தீங்களா என்னமோ வீட்டுல சொன்னீங்களே நந்தினி கிட்ட நான் எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து சொல்லியிருக்கேன் அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான்னு இதுதான் புரிஞ்சுக்கிற லட்சணமா பாருங்க என்னமோ புது காதல் ஜோடி மாதிரி நந்தினி தோல் மேல சாஞ்சிட்டு போறா விடுங்காட்டி இந்த கஞ்சாவி எல்லாம் போய் நாம பாத்துக்கிட்டு நீங்க வாங்க அப்ப செத்ததையும் மறந்துட்டு நீங்க சொன்ன புத்திமதியையும் காத்துல பறக்க விட்டுட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா நீங்க பயந்த மாதிரி அன்னி வாழ்க்கை அவ்வளவுதான் போல இருக்கு ஐயோ நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியிருக்கேன் அது எதையுமே காதல போட்டுக்காம என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணும் நினைக்கிறாள் அவ இன்னைக்கு அவளுக்கு இருக்கு எப்படியோ பத்த வச்சிட்டோம் பத்துக்கிட்டு எரிய போகுது நாம பார்த்து ரசிக்கலாம் டாக்டர் சொன்னது கேட்டல வேலை வேலைக்கு நீ ஒழுங்கா சாப்பிடாதனால தான் உனக்கு பிபி கம்மியா இருக்கு அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்க ஒழுங்கா சாப்பிட சாப்பிடன்னா சொல்ற பேச்ச கேக்குறியா நீ சாப்பிட மனநிலையில நான் இருக்கேன் சாப்பிட சாப்பிடனா என்னால எப்படி சாப்பிட முடியும் நான் என்ன உன வேலை வேலைக்கு வகை வகையா விருந்து சாப்பாடா சாப்பிட சொல்றேன் உயிர் வாழறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் அதுக்காக சாப்பிட சொல்றேன் அவ்வளவுதான் அந்த பழக்கடல்ல போய் பழங்க கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க போங்க சரி சார் நீ வண்டி லோக்க ஆ சொல்லுங்க சேட் ஹைதராபாத் பார்ட்டிக்கு வந்திருக்கங்களா சரி நான் சாயங்காலம் வந்து உங்களை பார்க்கறேன்னு சொல்லுங்க முக்கியமான விஷயமா மதியானமே கிளம்புறாங்களா சேட் நான் இப்போ என்னமா ஒரு நிமிஷம் இருங்க சேட் ஹைதராபாத்ல இருந்து பார்ட்டிக்கு வந்திருக்கங்களா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அண்ணா உங்க மதியானமே கிளம்புறாங்களா அதான் உடனே கிளம்பி வாங்குறாரு சரி அவர்தான் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாருல நீ போ செல்வம் உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் எனக்கு ஒண்ணு இல்ல செல்வம் அதான் டாக்டர் பார்த்தாச்சு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் சரி நான் உன்னை வீட்ல விட்டு போறேன் இல்ல இல்ல வேண்டாம் நான் ஆட்டோல போய்க்கறேன் நீ முதல்ல கிளம்பு நான் பாத்துக்கறேன் ஹலோ ஆ சரி சார் நான் இத உடனே கிளம்பி வரேன் ஆ சரி பா ஆட்டோ அங்க இருக்கு நான் சார் வலசரவாக்கு வரீங்களா ஓகே குடு பாத்து பத்திரமா போங்க நான் வரேன் செல்வம் பாத்து இந்தாப்பா
ஏண்டி அன்னைக்கு நான் கிளிப்புள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி எவ்வளவு தன்மையா அமைதியா நல்ல விதமா நான் உனக்கு எடுத்து சொன்னேன். ஆனா நீ எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி செவிடங்காதுல சங்கூதன மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு மறுபடியும் எங்க மாப்பிள்ள கூட ஜோடி போட்டுக்கிட்டு ஊர சுத்திட்டு வரல. உன் அப்பன் தூக்கு போட்டுட்டு செத்ததே உன்னாலதான். அந்த மனுஷன் செத்து பத்து நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு ஆம்பளை துணை கேக்குதா? அது கூட அடுத்த புருஷன் தான் வேணுமா உனக்கு? உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறமாவது நீ திருந்தி ஒழுக்கமா நடப்பேன்னு பார்த்தா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற. கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல புருஷனை அனுசரிச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தாம வாழாவட்டியா திரும்பி வந்த. நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியா? உனக்கு ஆம்பளை தான் வேணும்னா ஊர்ல உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என் மாப்பிள்ளை தான் உனக்கு வேணுமா? அது எப்படி கல்யாணமான ஆம்பளையா பார்த்து தேடி பிடிக்கிறீங்க? இப்படி ஒரு ஈன பழப்பு பழைக்கிறதுக்கு உங்க அப்பனை மாதிரி ஒரு மழை கயத்துல தொங்க வேண்டியதானே? ஏன் நீ என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கிற? இரு வரேன், உன்னை நாலு சாத்து சாத்துனதா உன்னை பிடிச்சிருக்க பேய் ஒழியும். இரு வரேன். உனக்கு எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்ற பேச்சு கேட்கவும் எவ்வளவு தூரம் உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. ஏய், இன்னொரு முறை உன்னை என் மாப்பிள்ள கூட பார்த்தேன், உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. என்ன பொம்பளை மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குத, எப்படி போது பாரு. அவசரப்படாதீங்க, அந்த அம்மா இவ்வளவு ஆவேசத்தோட ஆத்திரத்தோட வந்து அடிச்சிட்டு போறாங்கன்னா ஏதாவது தப்பு தாண்டா நடந்திருக்கலாம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? பெத்த அப்பனை பறி கொடுத்து மனசு கலங்கி போய் நிக்கிது, இப்படி எல்லாம் பேசுறீங்க? நந்தினி, அந்த அம்மா பண்ண அக்கிரமத்துக்கு இதான் சாட்சி. நீ இப்படியே கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு, நாங்க சாட்சி சொல்றோம். என்ன நந்தினி இவ்வளவு தூரம் சொல்ற, நீ எதுவுமே சொல்லாம இருக்க? நான் பேச போறதில்ல, பேச வேண்டியதெல்லாம் தெளிவா பேசி விளக்கம் சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. இனி நானா இத பத்தி எங்கேயும் எப்பவும் பேச போறதில்ல. இவங்க சொல்ற மாதிரி போலீஸ்க்கு போறதுலயோ அந்த சிவகாமிய ஒரு நாளோ இல்ல ஒரு வாரமோ உள்ள வைக்கிறதுனாலயோ நான் பட்ட அவமானம் மறைஞ்சிடாது. தப்பே செய்யாத எனக்கு அந்த பொம்பளை இவ்வளவு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்திட்டு போயிட்டா, நான் அவளை சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இல்லாத ஒன்னு இருக்கிறதாவும் நடக்காத ஒன்னு நடந்ததாவும் கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கேவலப்படுத்தின அந்த சிவகாமி முகத்துல கரிய பூசணும். தான் பொண்ணோட வாழ்க்கையில நான் குறுக்கிட்டதான் நினைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன கேவலப்படுத்தின அந்த சிவகாமி நிம்மதியாவே இருக்க கூடாது. தான் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு காலம் பூரா கண்ணீர் வடிக்கணும். என்னைய செல்வத்தையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எத்தனை விதமான அவமானம் எவ்வளவு கேவலம் அது எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம அவ மகளோட வாழ்க்கைக்காகவும் அவ மருமகனோட முன்னேற்றத்துக்காகவும் மாடா உழைச்சு எனக்கு கிடைச்ச பரிசு அடுத்தவ புருஷனை அபகரிச்சவங்கிற பட்டம் ஊர் கூட எல்லாரும் பார்க்க விளக்க மாத்தாடி
இதுக்கப்புறமா நான் பொறுத்துக்கணுமா? உயிருக்கு உயிரான என் அப்பாவை நான் சாக கொடுத்து நீ திருந்தாத போது நான் மட்டும் ஏன் நல்லவளாவே இருக்கணும்? தப்பே செய்யாம கெட்ட பேர் எடுத்ததுக்கு அந்த தப்பையே செஞ்சிடலாமே. அதான் சரி சிவகாமி, இத்தனை நாள் நீ எது நடக்க கூடாதுன்னு பயந்தியோ அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன். உன் மருமகனை நான் அபகரிச்சு உன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கல, நான் நந்தினி இல்லடி. இறங்கி வா. இறங்கி வான்னு சொல்றேன்ல. என்ன என்ன எதிர்பார்க்கல? நந்தினியோட அப்பாவும் போயிட்டாரு. இதுக்கு மேல அவளை என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அனாதை நினைச்சிட்டியா? இந்த செல்வம் இருக்கிற வரைக்கும் நந்தினி அனாதை கிடையாது, அவளுக்கு நான் இருக்கேன். உன்னோட அவசர புத்தி ஆத்திர குணமும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அவமானத்தை அனுபவிச்சவனா? ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு நிக்கிறிய. நீ ஒரு பொம்பளை தானே? எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? போதும் நிறுத்து. என்ன வெட்டி போட்டு அதனால அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா அவளுக்கு முன்னாடி பூத மாதிரி போய் அங்க நின்று அவளை நடுத்தருல நிக்க வச்சு தொடப்பத்தால அடிச்சது மட்டும் இல்லாம அசிங்கசியமா கேள்வி கேட்டு அவளை அவமானப்படுத்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு தாயா?
சோசியர் சொன்னது, ஜாதகம் சொல்லது, கனவு வந்துச்சு, சாமி சொல்லுச்சு, பேய் சொல்லுச்சுன்னு நீ ஆரம்பத்தில் சொல்லும் போதே உன்னை அடக்கி வச்சிருந்தா இப்படி பேராட்டாளி இருக்க மாட்டேன். அர்ச்சனா முகத்துக்காக உன்னை விட்டு வச்சது தப்பா போயிருச்சு. ஏற்கனவே என்னால வாழ்க்கையை எழுந்துட்டு நிக்கிற நந்தினி இன்னைக்கு அவள் அப்பாவை எழுந்துட்டு நிக்கிறான். அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி வந்து அவளை அவமானப்படுத்திருக்கேன். ஏன் பண்ணாட்டி எதுவும் கேட்கல, நீ யாரும் அவளை கேள்வி கேட்கறதுக்கு? ஊர்வாய முன்னுங்கிறதுக்காகவும் நந்தினி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அர்ச்சனை அவளை வெளிநாட்டு கிளம்ப சொன்னான். அந்த ஏற்பாடு நான் செஞ்சுட்டு இருந்தா அதை பார்த்து தப்பா நினைச்சு அவளை அசிங்கசிங்கமா பேசிருக்கேன். உன்னெல்லாம் வெட்டி கூறு போட்டா கூட என் மனசு ஆறாது. அதான் உன் உறவே வந்து நானும் உன் பொண்ணு உன்னை ஒட்டுமொத்தமா தலை பண்ணிட்டோம்ல, அப்ப அவ வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு? இத பார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் நந்தினி வெளிநாட்டுக்கு அனுப்பின ஒரு முடிவுல தான் இருந்தேன். எப்போ நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியோ இப்ப சொல்றேன், நந்தினி வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டா, இதே ஊர்ல தான் இருப்பா. அதுவும் என் கூட என் வீட்டிலே தான் இருப்பான்.